அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22.02.2022 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். ஒரு சிலர் தொட்டதெல்லாம் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, இப்படி ஒரு சிலர் இருக்கின்றார்கள். பலர் இருப்பதில்லை. இந்த ஒரு சிலர் இப்படி இருக்க என்ன காரணம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, இதை நாம் பார்ப்போம். 2, 4, 7 இடங்களில், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம். 2ஆம் இடம் கல்வி வாக்கு, 4ஆம் இடம் வித்தை உறவு, 7ஆம் இடம் அணுகுமுறை பழக்கம், உறவுகளோடு பழக்கம், மற்றவர்களோடு பழக்கம். இந்த 2, 4, 7 இந்த இடங்களில் சூரியன், புதன், சுக்கிரன் இருந்தார். 2ஆம் இடத்தில் சூரியனோ அல்லது புதனோ சுக்கிரனோ, 4ஆம் இடத்தில் அதே போல் எந்த கிரகமோ ஒரு கிரகம், இந்த 3இல் 1 கிரகம். ஆக இந்த 3 இடங்களிலும் இருக்க வேண்டும், இதுதான் கணக்கு. இப்படி இருந்தால் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, தோல்வியையே கண்டறியாதவன் என்று சொல்லலாம். ஏன், எப்படி, விளக்கம் பார்ப்போம். 2ஆம் இடம் என்பது கல்விக்கு உரியது, வாக்கிற்கு உரியது. சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆற்றல் மிகுந்த பேச்சாளன். புதன் இருந்தால் புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவன். சுக்கிரன் இருந்தால் எல்லோரையும் கவரும் வகையில் பேசக்கூடியவன், பாதி வெற்றி உறுதி. 4ஆம் இடத்தில் இருந்தால் உறவு, இவன் யாரிடம் பழகுகின்றானோ அவர்கள் இவனுக்கு அடங்கி நடக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஆற்றல் உண்டு சூரியன் இருந்தால். புதன் இருந்தால் இவனுடைய யோசனை நமக்கு தேவை என்று அவர்கள் நெருங்கி வருவார்கள், அத்தகைய பண்பு உண்டு. சுக்கிரன் இருந்தால் 4ஆம் இடம் சுக்கிரன் உறவுக்கு இது. இந்த உறவு எப்படி, உங்களுக்கு ஒரு நன்மையை ஒருவர் விரும்பி செய்கிறார், அவர் விரும்பி செய்கிறார் என்று நீங்கள் அறிந்தால். சில நேரங்களில் ஒரு சிலர் உதவி செய்வார்கள், அவர்கள் காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக நமக்கு உதவுகின்றார்கள் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டால் பூரண அன்பு வராது. ஆனால் நமக்கு உதவ வேண்டும் என்று விரும்பி செய்கிறார் என்று அறிந்தால் எத்தகைய பாசம் எல்லோருக்கும் வரும், கல் நெஞ்சனுக்கும் வரும். ஆக 4ஆம் இடம், 7ஆம் இடம் அணுகுமுறை. சூரியன் இருந்தால் அவனை நம்புவார்கள், ஒன்று சொல்வான், சொன்னதைத்தான் செய்வான். இந்த உள்ளத்திலே என்ன எண்ணம் உண்டோ அதுதான் வார்த்தையில் வரும். சரி, புதன் சம்பந்தப்பட்டவர்கள் நெருக்கமானவர்களுக்கு ஏதேனும் ஒரு இன்னல் ஏற்பட்டால் அதை தீர்க்கின்ற உபாயத்தை மிக மிக சரியாக சொல்லுவான். புத்தி உள்ளவன் பலவான், இவன் புத்தி உள்ளவன் பலவான் அவர்களுக்கு. சுக்கிரன் இருந்தால் உறவுக்கு சுக்கிரன், 7ஆம் இடத்தில் இருந்தால் உள்ளன்போடு பழகுவான், அவளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். இத்தகைய குணங்களெல்லாம் ஒருங்கே சேர்ந்து ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் தொட்டது தோற்குமா, தோற்கவே தோற்காது. அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை.
முடிய வேண்டிய தருணத்தில், ஒரு நல்ல காரியம் முடிய வேண்டிய தருணத்தில் நீங்கள் பேசும் ஒரு பேச்சால் தடைப்பட்டு போகலாம். எனவே வார்த்தைகளில் கவனம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பாடம்? தொல்லை, துன்பம், தோல்வி என்று ஒன்று வந்தால் அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்ற பாடத்தை உங்களிடமிருந்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, நாளைய தினம் என்னென்ன தேவைப்படுகின்றதோ அவை நல்லபடியாக நடப்பதற்காக எல்லா விதமான காரியங்களையும் வெற்றிகரமாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இதனால் நற்பெயர் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு லாபம் உண்டு. இந்த லாபம் நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி பெறுவதாகும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி அற்புதமான பலனை தருகிறது. நீங்களே எதிர்பாராத அளவுக்கு பல நன்மைகளை பெற்றுத் தருகிறது. கன்னி ராசி அன்பர்களே, தந்தைக்கு நிகரான ஒரு பெரியவருக்காக இன்றைய தினம் அதிகமான பணத்தை நீங்கள் செலவிட வேண்டிய கட்டம் உள்ளது. துலாம் ராசி அன்பர்களே, எப்போதும் போல் அல்லாமல் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினம் ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற கருத்தில் ஒரு பணியை மிக மிக மும்முரமாக செய்கின்றீர்கள். அந்த பணி வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் மற்றும் நற்பெயர் உண்டு. இந்த இரண்டும் இன்றைய தினம் நீங்கள் ஒரு சவாலில் ஈடுபட்டு, போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெற்றதால் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, கூடுதல் கவனம் இன்று தேவை. நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நம்மை பாராட்டுவார்கள் என்றெல்லாம் எண்ணி ஒரு விருதினை எதிர்பார்த்து ஒரு காரியம் ஆற்ற நீங்கள் நினைத்தது போல் அல்லாமல் வேறு வகையான பலன் கிடைக்கும். புகழ் கிடைக்கும் என்று நினைத்தீர்கள், ஆனால் புகழ் கிடைக்கவில்லை, மாறாக இகழ் வந்து சேரலாம். கவனம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்றைய தினம் உங்களை பற்றி இவ்வாறு நினைப்பார்கள். எவ்வாறு? இந்த பணியை இவனை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்க முடியாது என்று எண்ணுவார்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது சாதனை உங்களாலேயே நம்ப முடியாது.
முடியவே முடியாது என்று நீங்களே நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் வேறு வழியின்றி முயற்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு முயற்சித்து அதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது.